இந்த கடந்த 2 தினங்களாக பெய்த அதி கனமழையில மிக முக்கியமாக முன்கள பணியாளர்கள் ஏராளமான பணிகள்ல ஈடுபட்டிருந்தாங்க. பல்வேறு பகுதிகளில் இயல்பு நிலை திரும்பியதில் முன்கள பணியாளர்களுடைய பணிகள் என்பது அர்ப்பணிப்பு என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் இந்த 2 தினங்களும் பணியில ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களுக்கு அங்கீகரிக்கக்கூடிய வகையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது நேரில் வந்து தூய்மை பணியாளர்களை சந்தித்து வருகிறார். அது மட்டுமில்லாமல் இந்த சந்திப்பின் போது அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் அவர் நேரடியாக வழங்கி வருகிறார். அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இன்றைய தினம் குறிப்பாக தொடர்ந்து 3வது நாளாக கள ஆய்வினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மேற்கொண்டு வருகிறார். முன்னதாக பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை மேற்கொள்ளப்படும் பணிகளை நேரடியாக வந்து ஆய்வு செய்திருந்தார். அதிலும் குறிப்பாக வெட்டேரி ஏரி, வீனஸ் நகரில் இருக்கக்கூடிய நீர் வெளியேற்ற நிலையம் மற்றும் தனிகாலச்சலம் கெனால், மருத்துவ முகாம் உள்ளிட்டவற்றை நேரில் வந்து ஆய்வு செய்திருந்தார். இதன் தொடர்ச்சியாகத்தான் தற்போது தூய்மை பணியாளர்களை நேரில் வந்து கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இந்த வடகிழக்கு பருவமழை பணிகளில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை நேரில் சந்தித்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை கலந்துரையாடி வருகிறார். இந்த சந்திப்பின் போது தூய்மை பணியாளர்களும் தங்களை நேரில் வந்து சந்தித்த முதலமைச்சருக்கு நன்றிகள் என்ன, உணர்வு பொங்க தங்களுடைய கருத்துக்களையும் அவர்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் என்பது இந்த நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது. இதன் தொடர்ச்சியாக தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் வழங்கி கௌரவிக்க உள்ளார். சண்முகப்பிரியன் தூய்மை பணியாளர்களுடன் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்திப்பு மேற்கொண்டு வருகிறார். அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்களா இல்லை நினைச்சு உங்க குடும்பத்தில் இருக்கிறவர்களா இல்லை நினைச்சு எங்களோட அப்படி பகிர்ந்து ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. தூய்மை பணியாளர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்திப்பு மேற்கொண்ட காட்சிகளை பார்த்தும், மழை சீரமைப்பு பணிகளில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களுக்கு அவர் நேரில் அவர்களை சந்தித்து பாராட்டு தெரிவித்திருக்கிறார். அந்த செய்தியை பார்த்து வருகிறோம். தூய்மை பணியாளர்களுக்கு உதவி பொருட்களையும் ஊக்கத்தொகையையும் அப்போது அவர் வழங்கினார். தூய்மை பணியாளர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்திப்பு மேற்கொண்டு வருகிறார். மழை சீரமைப்பு பணிகளில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை நேரில் அழைத்து அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்திருக்கிறார். அவர்களுக்கு ஊக்கத்தொகையையும் அவர் வழங்கியிருக்கிறார். சென்னையில் கடந்த 2 தினங்களாக மழை பெய்த நிலையில் மழை சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டவர்களுக்கு தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நேரில் அழைத்து பாராட்டி வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்தும், மழை சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உதவி பொருட்களையும் ஊக்கத்தொகையையும் அப்போது அவர் வழங்கினார். தற்போது தூய்மை பணியாளர்களை அமர வைத்து அவர்களுக்கு உணவு பரிமாறக்கூடிய காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். சென்னை கொளத்தூரில் மழை சீரமைப்பு பணிகளை மேற்கொண்ட தூய்மை பணியாளர்களுக்கு உதவிப் பொருட்கள் மற்றும் ஊக்கத்தொகையை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதற்கட்டமாக வழங்கியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கான சிறப்பு விருந்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்து வருகிறோம். மழை சீரமைக்கும் பணிகளை மேற்கொண்டவர்களுக்கு நேரில் பாராட்டு தெரிவித்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு உதவிப் பொருட்கள் மற்றும் ஊக்கத்தொகையை வழங்கி கௌரவித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கான விருந்தானது தற்போது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த 2 நாட்களாக தமிழ்நாட்டில் நல்ல மழை பெய்த நிலையில் தூய்மை பணியாளர்கள் மேற்கொண்ட துரித நடவடிக்கைகளால் தண்ணீர் தேங்காமல் சாலைகள் மிக விரைவில் சீரானதாக ஏற்கனவே அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து தூய்மை பணியாளர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்.
தூய்மை பணியாளர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்துக்களை தெரிவித்து உதவிப் பொருட்கள் மற்றும் ஊக்கத்தொகையை வழங்கியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கான விருந்திற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வடகிழக்கு பருவமழையொட்டி கடந்த திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கனத்த மழை வெளுத்து வாங்கியது. இதனையொட்டி சென்னைக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் ஒரே நாளில் 30 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்தது. அதனை ஒரே கட்டமாக அகற்றும் பணியில் தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டனர். ஒரே நாளில் சென்னையினுடைய பல பகுதிகளில் தண்ணீர் வடிந்திருக்கும் நிலையில் இந்த பணிகளை மேற்கொண்ட தூய்மை பணியாளர்களை கௌரவிக்கும் விதமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஊக்கத்தொகை மற்றும் உதவிப் பொருட்களை வழங்கி கௌரவித்திருக்கிறார். தற்போது தூய்மை பணியாளர்களுடன் இணைந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் உணவருந்திக் கொண்டிருக்கிறார். முதற்கட்டமாக அவர்களுக்கு பிரியாணியை தன் கையாலேயே பரிமாறிய முதலமைச்சர் தற்போது அவர்களுடன் அமர்ந்து உணவருந்தி வருகிறார். இதுபற்றிய மேலதிக தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சண்முக பிரியன் இணைகிறார். பிரியன், விவரங்கள். இந்த கடந்த 2 நாட்களாக பெய்த அதிகனவில் பல்வேறு முன்கள பணியாளர்களும் முழு ஈடுபாட்டோடு பணியாற்றி இயல்பு நிலைக்கு திரும்புவதில் மிக முக்கிய பங்காற்றியிருந்தாங்க. அதிலும் மழையையும் பொருட்படுத்தாமல் களப்பணியை மேற்கொண்ட தூய்மை பணியாளர்களுடைய பணி சமூக வலைதளங்கள்ல பெரும் பாராட்டை பெற்றிருந்தது. இந்த சூழலில் தான் இன்றைய தினம் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில கள ஆய்வினை மேற்கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இங்க சட்டமன்ற தொகுதியில் முன்கள பணியாளர்களாக பணியாற்றிய அனைத்து தூய்மை பணியாளர்களையும் இங்கு நேரில் சந்தித்து அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் இந்த தூய்மை பணியாளர்கள் அனைவருடனும் கலந்துரையாடிய பின்னர் தற்போது அவர்களுக்கு மதிய உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் இந்த சுவையான பிரியாணி என்பது இங்கு பரிமாறப்பட்டு வருகிறது. தன் கையாலேயே பரிமாறிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று அவருடன் சேர்ந்து தற்போது அவரும் உணவருந்தி வரக்கூடிய நிகழ்வான நிகழ்வானது தற்போது இந்த இடத்துல நடைபெற்று வருகிறது. குறிப்பாக முதலமைச்சர் தங்களை காண வந்ததே பெரும் அங்கீகாரம் அளிக்கக்கூடிய வகையிலும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியிருப்பதாக கலந்துரையாடிய போது முதலமைச்சரிடம் தூய்மை பணியாளர்கள் கருத்துக்களை பகிர்ந்திருந்தார்கள். இதன் தொடர்ச்சியாகத்தான் அவர்களுக்கு உணவு பரிமாறக்கூடிய நிகழ்வு நடைபெற்றிருந்தது. தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அனைத்து தூய்மை பணியாளர்களுடனும் சேர்ந்து அவருடன் மதிய உணவை உண்டு கொண்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இது மட்டுமில்லாமல் தூய்மை பணியாளர்கள் களத்தில் பணியாற்றிய தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் பாராட்டுகளையும் நேரடியாக தெரிவித்த முதலமைச்சர் அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் தற்போது வழங்கி வருகிறார். உற்சாகமான கரகோஷங்களை எழுப்பி முதலமைச்சர் தங்களை சந்திக்க வந்த முதலமைச்சருக்கு தூய்மை பணியாளர்கள் மனமார்ந்த பாராட்டுகளையும் தெரிவிக்கக்கூடிய வகையில நிகழ்வான சம்பவமாக இந்த நிகழ்வானது அமைந்திருக்கிறது. வடகிழக்கு பருவமழையை ஒட்டி சென்னையின் பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்கியிருக்கிறது. அதனை அகற்றும் பணியில் தூய்மை பணியாளர்கள் மும்முரமாக ஈடுபட்ட நிலையில் அவர்களை கௌரவிக்கும் விதமாக தூய்மை பணியாளர்களுக்கு தேவையான உதவிகள் மற்றும் ஊக்கத்தொகையை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கி கௌரவித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அவர்களுடன் அவர் அமர்ந்து உணவருந்திய காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். மழை சீரமைக்கும் பணிகளை மேற்கொண்டவர்களுக்கு பாராட்டுக்களை தெரிவிக்கும் விதமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து நலத்திட்ட உதவிகள் மற்றும் ஊக்கத்தொகையை வழங்கி கௌரவித்திருக்கிறார். தூய்மை பணியாளர்களுடன் கலந்துரையாடிய முதலமைச்சர் முதற்கட்டமாக அவர்களுடன் அமர்ந்து உணவருந்திய காட்சிகளையும் பார்த்தோம். வடகிழக்கு பருவமழையொட்டி தமிழ்நாட்டில் திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் பல்வேறு இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டிருந்தது. முதல் நாளில் முழுவீச்சில் செயல்பட்ட தூய்மை பணியாளர்கள் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இருக்கக்கூடிய
பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய மழை நீரை ஒரே நாளில் முற்றிலுமாக அகற்றினர். அவர்களை கௌரவிக்கும் விதமாக தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு தேவையான உதவிப் பொருட்கள் மற்றும் ஊக்கத்தொகையை வழங்கி அவர் கௌரவித்துள்ளார். மேலதிக விவரங்களோடு செய்தியாளர் பிரியன் மீண்டும் இணைகிறார். பிரியன், விவரங்கள். வடகிழக்கு பருவமழை பாதிப்பு எதிர்கொண்ட பகுதிகளில் நேரடியாக முதலமைச்சர் சென்று ஆய்வுகளை மேற்கொள்கிறார். அங்கு இருக்கக்கூடிய மக்களை சந்திக்கிறார். தொடர்ந்து மக்களுடன் கலந்துரையாடியும் வருகிறார். இவ்வாறாகத்தான் மூன்றாவது நாளாக ஆய்வானது இன்றைய தினம் நடைபெற்றிருந்தது. குறிப்பாக இன்றைய தினம் 5 இடங்கள்ல ஆய்வினை கள ஆய்வினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மேற்கொண்டிருந்த நிலையில தற்போது இந்த கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் முழுமையாக களப்பணியாற்றிய அனைத்து தூய்மை பணியாளர்களையும் அவர் நேரில் வந்து சந்தித்து தனது பாராட்டுக்களை தூய்மை பணியாளர்களுக்கு தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த பருவமழை காலத்தில் களப்பணியில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களுடைய பணி என்பது சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய பாராட்டை பெற்றிருக்கிறது. கனமழை பெய்த போதிலும் அதை பொருட்படுத்தாமல் மக்கள் பணியில் ஈடுபட்ட அவர்களுடைய செயல்களை பாராட்டுவதாக பல்வேறு தரப்பினரும் சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டிருந்தாங்க. இவ்வாறான சூழல்ல தான் தூய்மை பணியாளர்களுக்கு உரிய அங்கீகாரத்தையும் அவர்களுக்கான பாராட்டுகளையும் தெரிவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடவே முதலமைச்சர் இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக தற்போது அவருடைய சட்டமன்ற தொகுதி, அதாவது கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில பணியாற்றிய அனைத்து தூய்மை பணியாளர்களையும் மற்றும் இதர முன்கள பணியாளர்களையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது நேரில் வந்து சந்தித்து அவர்களுடைய சிறப்பான பணிகளை பாராட்டி கௌரவித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனை தொடர்ந்து இங்கு தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்வு என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு நேரில் வந்து பாராட்டுகளை தெரிவித்த முதலமைச்சரை இங்கு பங்கேற்ற அனைத்து பணியாளர்களும் கரகோஷம் எழுப்பி உற்சாகமாக வரவேற்றிருந்தது அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னரே அனைத்து பணியாளர்களுக்கும் மதிய உணவு, அதாவது பிரியாணியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அனைவருக்கும் முதலமைச்சர் தன்னுடைய கைகளாலேயே பிரியாணியை பரிமாறி அவர்களை கௌரவித்தது குறிப்பிடத்தக்கது. அப்போதுதான் தூய்மை பணியாளர்கள் அவரும் தங்களுடன் இணைந்து உணவருந்த வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்திருந்தாங்க. அதனை ஏற்ற முதலமைச்சர் அனைவருடன் சேர்ந்து மதிய உணவையும் அவருடனே இங்கு முடித்திருக்கக்கூடிய நிலையில முதலமைச்சருடைய இந்த செயல் மிகவும் பெருமைப்படுத்தக்கூடிய வகையில இருப்பதாக இங்க இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் கருத்துக்களை தெரிவித்திருந்து அவருக்கு மீண்டும் பாராட்டுகளையும் தெரிவித்திருந்தார்கள். அது மட்டுமில்லாமல் அவர்களுடன் கலந்துரையாடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதுபோன்ற தன்னலமற்ற பொதுப்பணியில் ஈடுபட்ட உங்களுடைய செயலானது மிகவும் பாராட்டக்கூடிய வகையில் அமைந்திருப்பதாக அவர்களிடம் நேரடியாகவே பாராட்டுகளை தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பிரியன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.